நெக்ஸ்ட் மிஷன் இஸ் ஆதித்யா எல்1 மிஷன் தட் இஸ் கெட்டிங் ரெடி அட் ஸ்ரீஹரிகோட்டா. நிலவை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்ய உள்ள ஆதித்யா எல்1 விண்கலம் வருகின்ற 2ஆம் தேதி காலை விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா எல்1 இஸ் an ambitious mission. சந்திரயான் 3 சக்சஸ் ஆயிருச்சு. லேண்டரை ரோவர் புகைப்படம் எடுப்பதும் ரோவரை லேண்டர் புகைப்படம் எடுப்பதும் அதை இஸ்ரோ மக்களுக்கு காண்பிப்பதும் உலக நாடுகள் வியந்து பார்ப்பதும் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சதும் இப்படின்னு சொல்லி பல சாதனைகளை சந்திரயான் 3 செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம விஞ்ஞானிகள் மனசுலையும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம அவ்வளோதான் வெற்றி அடைந்து விட்டோம் உச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லையே, இன்னும் உச்சத்திலே இருக்கணும்னா அதிகப்படியான உழைப்பை போட வேண்டியதாக இருக்குமே. ஆதித்யா எல்1, இந்த ஆதித்யா எல்1 அப்படிங்கிறத நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் எவ்வளவு குயிக்காக விண்ணில் செலுத்துகிறோமோ மறுபடியும் நம்முடைய பெயர் நம்முடைய கொடி இந்த உலகமெங்கிலும் பறக்கும். அது என்ன? ஆதித்யா எல்1. இந்த ஆதித்யா எல்1 அப்படிங்கிறதுல சூரியனை சோதனை செய்ய போகிறோம், இல்லை சின்னதாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வெதர்லாம் பற்றி படிக்க போகிறோன்னு சொல்கிறாங்களே, ஸ்பேஸ் வெதர்னா என்ன, எதுக்காக அதை படிக்கணும், சூரியனை ஆய்வு செய்வதால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது, பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இதுக்கு மொத்தம் 2 பார்ட், அதில் முதல் பார்ட் இது. அன்பு தமிழ்ச்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செப்டம்பர் 2 கரெக்டாக 11:50 காலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆதித்யா எல்1 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை விண்ணுக்கு அனுப்ப போகிறோம். நம்முடைய GSLV XL ராக்கெட் அப்படிங்கிறது தயாராக இருக்குது. அப்படி விண்ணில் போகக்கூடிய இந்த ஆதித்யா எல்1 டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 கோடி ரூபாய். ஆதித்யா எல்1 பேரே நல்லா இருக்கே, அதில் எல்1 அப்படிங்கிறது ஒரு சங்கேதக்குறியா இல்லை வேறு ஏதாவது வேர்ஷன் நம்பரை குறிப்பிடுற மாதிரியான ஏதாவது சொல்லா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சூரியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விக்கி, அதை என்ன தெரிஞ்சுக்கலாம். சூரியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் தான் உண்மையான சூரியனா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை சுற்றி நிறையவே வேறு வேறு பாகங்கள் இருக்குது, அதை படிப்பதற்கு விஞ்ஞான உலகம் தயாராக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கே தேடி பார்த்தாலும் லேயர் லேயராக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நாம் பார்க்கலாம். அதுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல மில்லியன் கிலோமீட்டர் பறந்து இருக்கக்கூடிய லேயர் எது அப்படின்னு பார்த்தா கொரோனா அப்படின்னு சொல்லலாம். இந்த கொரோனாவை நாம் நிறைய விதத்தில் உணரத்தான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம், ஆரஞ்சு ரெட் லேயர். அட்மாஸ்பியரில் ஆரஞ்சு ரெட் அப்படிங்கிற அந்த கலர் இல்லாட்டி அப்படி ஒரு லேயர் வருவதற்கான காரணமே சூரியனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம்தான். இந்த குரோமோஸ்பியர் அப்படிங்கிறதும் 1000 மைல் திக்னஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தான் நாம் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ்பியர். நார்மலாக நம்ம கண்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்த உடனே தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபோட்டோஸ்பியர் லேயர் அப்படின்னும், அதுக்குள்ளே இருப்பதை கோர் அப்படின்னும், ரொம்ப உள்ளே இருப்பதை கோர் அப்படின்னும், அந்த கோரை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை ரேடியேஷன் ஜோன் அப்படின்னும், அதுக்கும் கொஞ்சம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதை கன்வெக்ஷன் ஜோன் அப்படின்னும் அழைக்கிறார்கள். ஸோ இப்படி சில பிரிவுகள் மட்டும்தான் நம்ம பிரிச்சிருக்கோம். சொல்லப்போனால் நம்முடைய சூரிய குடும்பத்தில் நம்ம பூமி கூடவே ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் தான். அப்போ ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஸ்டார் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டேனே, எவ்வளவு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பூமிக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கும்? ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சூரியன். ஸோ 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நாம் இங்கேருந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட அதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த ரேடியேஷன் அந்த ஹீட்டை நம்ம உணர்கிறோம், அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினால தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பிரமிப்பு தான். இந்த பிரமிப்பை தான் ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகுது. சூரியன் அப்படின்னு சொல்லும்போது இது உருவாகி ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது ஒரு 450 கோடி வருடங்கள். இந்த 450 கோடி வருடங்களில் சூரிய புயல் அப்படிங்கிறதும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் படித்து அதை வைத்து அடுத்த கட்ட நகர்வை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ஆனால் இந்த சூரிய புயல் எப்போது ஏற்படுது, எதனால் ஏற்படுது, அப்படி ஏற்பட்டால் பூமியில் எந்த மாதிரியான பாதிப்பை அது ஏற்படுத்தும், இல்லை நாம் இப்போ தான் கிரகங்கள் வழியாக நிறைய டூர்லாம் போடணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோமே, இப்போ தான் நிலவுலலாம் மனிதர்கள் கால் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வரும்போது, இந்த மாதிரியான பயணங்களுக்கு சூரிய புயல் சூரியன் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் வரும், இதுதான் நம்முடைய ஸ்டடியில் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூரியன் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொன்னியே, அப்படின்னா நாம் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சூரியன் கிட்ட போய் நிப்பாட்ட போகிறோமா அப்படின்னு பார்த்தா அங்கெல்லாம் போக முடியாது. சூரியனுடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட அந்த கோர் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சென்ட்ரல் பாயிண்ட், அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அப்போ 15 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1 கோடியே 50 லட்சம் டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 100 டிகிரி செல்சியஸுக்கே நம்மளால் கொதிப்பு நிலை அப்படின்னு சொல்லி வந்துடுது. இதில் 1 கோடியே 50 லட்சம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உஷ்ணநிலையை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அவ்வளவு கிட்ட நம்முடைய ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் அனுப்புறதுக்கான இப்போதைய டெக்னாலஜியில் அந்த கண்டுபிடிப்புகள் இல்லை. சரிப்பா, அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்பியர்னு ஒன்று இருக்குன்னு சொன்னில்ல விக்கி, அதான் நம்ம பார்வைக்கு தெரியக்கூடிய அந்த இடம், அதனுடைய வெப்பநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் விஞ்ஞானிகள் அது ஒரு 5500 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணித்து வைத்திருக்கிறார்கள். ஸோ 5500 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்பியர், அந்த ஃபோட்டோஸ்பியரை நாம் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சமாக ஸ்டடி பண்ண போகிறோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இம்மென்ஸ் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் நடப்பது நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஹீலியத்தினுடைய ஃபியூஷனாக பார்க்கப்படுது. ஸோ இதே மாதிரி ஒரு எனர்ஜி மட்டும்தான் சூரியனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த காலம்லாம் போய் அந்த சூரியன் தான் பிற கோள்களையும் பிடித்து வைத்திருக்கிறது. சூரியனில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை தான் பிற கோள்கள், நம்முடைய சூரிய குடும்பம் இப்படி ஒரு அலைன்மெண்ட்டாக இருப்பதற்கான காரணம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நம்ம சூரிய குடும்பம் சிதறுண்டு போகும் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பெல்லாம் பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகும் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம்முடைய கண்டுபிடிப்புகளில் பல மாற்றங்கள் வந்தாலும் இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம பால்வெளியிலேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் பல கேலக்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கேலக்ஸியை சரியாக நம்ம படித்தாதான் அடுத்தடுத்த கேலக்ஸிஸை நம்மளால் படிக்க முடியும். அதற்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை படிக்கணும். இந்த ஸ்டாரை பற்றி படித்தாதான் இன்னும் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதனுடைய பண்புகள் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை மனித மூளை புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் அதை புரிந்து கொண்டால்தான் ஈஸியாக அவங்களுடைய விண்வெளி பயணத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தெல்லாம் உருவாக்கி திடீர்னு ஒரு சூரிய புயல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நிலவில் போய் டெண்ட் அடிச்சு உட்காந்துட்ருக்கோம், அந்த சூரிய புயல் வந்தது என்றால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்லாட்டி நிலவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வரணும், டேய் சூரிய புயல் வந்துட்டுருக்கு கம்முன்னு வீட்டுக்குள்ளே போங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு செனரியாக்கு எல்லாமே நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்முடைய ஆதித்யா L1-ஐ பயன்படுத்த போகிறோம். சூரியன் மற்றும் பூமி, சூரியன் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் எர்த்தை எந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வழியாக, அந்த ரேடியேஷன் தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேடியேஷன் அதனால் உருவாகக்கூடிய ஹீட், கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அடுத்ததாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எல்லாமே சூரியன்லேருந்து வந்து பூமியை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சூரிய புயல் அப்படின்னு சொன்னில விக்கி, சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்ன, கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகிள் ஃப்ரம் த சன் அதை தான் சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ இந்த சோலார் விண்டுக்குள்ளே இருப்பது என்ன, ஹை எனர்ஜி ப்ரோட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹை எனர்ஜி ப்ரோட்டோன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சோலார் விண்டு வழியாக கிடைக்கிறது. சோலார் விண்டு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் முக்கியமானது தான். சோலார் விண்ட் அப்படிங்கிறது நம்முடைய சோலார் சிஸ்டம் முழுவதுமாக இருக்கிறது மாதிரியே இந்த சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் நம்முடைய சோலார் சிஸ்டம் முழுவதுமாக ஃபில் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதில் முக்கியமான இன்னொரு டேர்ம் இருக்கே, சிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா,
திடீர் திடீர்னு ஏறுதா இறங்குதா, அதாவது அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பார்ட்டிகிள் திடீர்னு ரொம்ப கூடுதலாக வர்ற மாதிரி இருக்கும், திடீர்னு கொஞ்சம் கம்மியான மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் எரப்டிவ் சோலார் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிற சிஎம்இ. ஸோ இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறதும் நம்முடைய பூமியும் பூமி சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆய்வுகளையும் பாதிக்கும். அப்படின்னா நம்ம எதை ஸ்டடி பண்ணணும், சோலார் விண்டை மட்டும் ஸ்டடி பண்ணால் போதாது, சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் ஸ்டடி பண்ணால் போதாது, சிஎம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணணும். இப்படி இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், சோலார் விண்ட், சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்முடைய சூரிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் நாம் சோலார் வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோலார் வெதரை சரியாக புரிஞ்சிக்கிட்டா தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம்ல கூகுள் நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையா, உடனே கூகுள் நமக்கு ஒரு பதில் சொல்லும், டேய் இன்றைக்கி உச்சி வெயில் மண்டையை பொழக்குது, கண்டிப்பாக உனக்கு என்ன செய்யாது மழை வராது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்ல. ஸோ எர்த்தனுடைய அட்மாஸ்பியர் இல்லாட்டி எர்த்தனுடைய வெதர் அப்படிங்கிறது நம்மளால் ஸ்டடி பண்ண முடிந்தது. ஆனால் சோலார் இல்லாட்டி ஸ்பேஸ் வெதர் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சன்னினுடைய இந்த சூரியனுடைய பண்புகளையும் இப்போது இவ்வளோ தூரம் நான் சொன்ன விஷயங்களையும் கூடுதலாக நம்ம மனிதர்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 150 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சூரியன், ஆதித்யா எல்1 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ எந்த இடத்துல நிப்பாட்ட போகிறாங்க, கரெக்டாக சொல்லணும்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 1,500,000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம நிப்பாட்ட போகிறோம். நம்ம டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் வெறும் 1% கடந்து அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் இல்லாட்டி லக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது L1 இருக்குது, L2 இருக்குது, L3, L4, L5 இப்படி 5 விதமான லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் L1 அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம என்ன நிப்பாட்ட போகிறோம், நம்முடைய ஆதித்யா L1 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நிப்பாட்ட போகிறோம். இப்போது L1 அப்படிங்கிற அந்த பெயர் வருவதற்கான காரணம் புரிஞ்சிச்சா, லக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 L1 கொண்டு நிப்பாட்ட போகிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1,500,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஏன் இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஈர்ப்பு விசையும் பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையும் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த இடத்துல கொஞ்சம் நியூட்ரலாக ஒரு பொருள் அங்கே வச்சோம்னா அது மிதக்கிற மாதிரி இருக்கும், கூடுதலாக நமக்கு சக்தி தேவை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புள்ளி தான் இந்த லக்ரேஞ்சியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த L1 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்படின்னா நேரடியாகவே நாம் என்ன செய்ய போகிறோமா, ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை லக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 கொண்டு நிப்பாட்ட போகிறோமா, L1 கொண்டு நிப்பாட்ட போகிறோமான்னு கேட்டால், இல்லை இல்லை, எப்படி நார்மலாக ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்துவோமோ அதே மாதிரி நிலைநிறுத்த போகிறோம். அதன் பிறகு அதனுடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறத மாற்றி அமைக்கப் போகிறோம், அதில் இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் மொடியூல் வழியாக. இந்த சந்திரயான் 3 ஒரு ப்ரொபல்ஷன் மொடியூல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ரொபல்ஷன் மொடியூல் இருந்து அதனுடைய சுற்றுவட்ட பாதை நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை மாற்றி அமைத்து நம்ம நிலவு கிட்ட கொண்டு போய் புஷ் பண்ணி விட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறதையும் ப்ரொபல்ஷன் மொடியூல் அப்படிங்கிறது அந்த L1 பாயிண்ட் கிட்ட போய் நிறுத்த போகிறது. சரி விக்கி, இவ்வளோ சொல்லும்போதே பிரம்மாண்டம்னு தெரியுது, அப்போ இதில் எத்தனை பேலோடு இருக்க போகுது, 7 பேலோடுகள் இருக்க போகின்றன. அதில் 4 பேலோடு அப்படிங்கிறது சன்னை டைரக்டாக பார்க்க போகிறது, 3 பேலோட்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே செஞ்சு பார்க்க போகிறாங்க. அப்படின்னா இந்த பேலோட் ஆதித்யா L1 அப்படிங்கிறது என்ன செய்ய போகுது, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பாகம் 2 பார்க்கலாம். ஸோ ஓவராலாக சூரியனா என்ன, அதை ஸ்டடி பண்ணுறதுனால ஸ்பேஸ் வெதரை எந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும், அதில் ஆதித்யா L1 எப்படி சாதிக்க போகிறது, எந்த மாதிரியான திட்டங்கள் இந்திய விஞ்ஞானிகளிடம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த பாகத்திலும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னா அதையும் தாராளமாக பாராட்டலாமே. ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்கி எனக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உங்களுடைய தாட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.